பொருளாதார பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கொழும்பு நகரில் இரண்டு ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நாடு நாசம், இது போதும், இனியும் நாசமடைய இடமளிக்க முடியாது என்ற துணிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பேரணிகளில் பங்கேற்றிருந்தனர். நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டனர். ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி மாளிகாவத்தை பி டி சிறிசேன மைதானத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பமாகி தொழில்நுட்ப சந்தி புறக்கோட்டை பேருந்து தரிப்பிடம் கோட்டை தொடருந்து நிலையம் ஊடாக ஜனாதிபதி செயலகத்தை சென்றடைந்தது. மற்றொரு பேரணி பொது நூலகத்திற்கு அருகில் ஆரம்பமாகியதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த இடத்தில் போராட்டத்தில் இணைந்து கொண்டார். இந்த பேரணியானது பித்தளை சந்தி கொள்ளுப்பட்டி காலிமுகத்திடல் ஊடாக ஜனாதிபதி செயலகத்தை சென்றடைந்தது. இதன் காரணமாக ஜனாதிபதி செயலக வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காவல்துறையினர், கலகம் அடக்கும் படையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். இரண்டு பேரணிகளில் ஈடுபட்டவர்களும் ஜனாதிபதி செயலகம் முன் ஒன்று திரண்டு ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் சவப்பட்டி ஒன்றை தீ வைப்பதற்கு முயற்சித்ததுடன் அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மக்கள் பல்வேறு வழிகளில் அவதியுறுகின்றார்கள். அவர்களுக்கு தீர்வு வழங்க அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. தேசிய அரசாங்கம் ஒன்றில் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை. அமைச்சர்களின் எண்ணிக்கை, கட்சி உறுப்பினர்களுக்கான பதவிகள் என்று பல ஒப்பந்தங்களை செய்து அரசாங்கத்துடன் இணைகின்ற செயற்பாடுகளில் தாம் ஈடுபடப் போவதில்லை. நாட்டு மக்களுக்கு நாட்டின் ஆட்சி தேவையில்லை. நாட்டுக்கான சேவையே அவர்களுக்கு தேவை. அந்த சேவையை வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது. அரசாங்கத்திடம் எந்தவிதமான மாற்றுத் தெரிவும் இல்லை. மாற்றுத் தெரிவு என்பது ஐக்கிய மக்கள் சக்திதான். ஊழல் மோசடிகளற்ற சிறந்த ஆட்சியை நடத்துவதற்கு தாம் தயாராகவே இருப்பதாக சஜித் பிரேமதாச இதன்போது அறிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ இந்த வாரம் தீர்மானிக்க உள்ளது. 2021 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறுவதாக இருந்து பின்னர் பிற்போடப்பட்ட ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு இன்று மாலை நடைபெறவிருந்தது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்ட பேரணி காரணமாக இந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் 25 தேதி வரையில் பிற்போடப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில்லை என்று டெலோ முன்னதாக அறிவித்திருந்தது. எனினும் இன்று காலை இந்த பேச்சு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கிடையில் நடந்த கூட்டத்தில் டெலோவும் கலந்து கொண்டது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 19 தேதி தங்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனாதிபதியுடனான சந்திப்பில் கலந்து கொள்வதா இல்லையா என அறிவிக்கப்படும் என டெலோ இலங்கை தமிழரசு கட்சிக்கு அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கான தேயிலை ஏற்றுமதி முழுவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் காலப்பகுதியில் நாட்டின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் மேலும் குறைபடையும் என அந்த சங்கத்தின் தலைவர் சஞ்சய் ஹேர தெரிவித்துள்ளார். டாலருக்கு நிகரான ரஷ்ய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதாலும் கப்பல் நிறுவனங்கள் அந்த நாட்டுக்கான கொள்கலன் பரிமாற்றத்தை புறக்கணித்து வருவதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் இலங்கை அதிகளவில் தேயிலை ஏற்றுமதி செய்த நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா 3rd இடத்திலும் உக்ரைன் 18th இடத்திலும் உள்ளன. இதன்படி கடந்த வருடத்தில் ரஷ்யாவுக்கு 29 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் 24,822 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைனுக்கு 4 மில்லியன் கிலோகிராம் தேயிலை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுடன் அதன் மூலம் 4,279 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இன்று சந்தித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துணைக்கண்டத்தின் பணிப்பாளர் கலாநிதி சாங்யோரி, பிரதி பணிப்பாளர் கலாநிதி ஏன் மெரி கால்ட் வோல்ஃப்,
மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பதிவிட பிரதிநிதி கலாநிதி டுபாகஸ் பெரிடானுஸ் செய்வான் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்த உள்ளார். நாளை இரவு 8:30 ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் இந்த விசேட உரையை ஹெரு தொலைக்காட்சியில் காணலாம். நிதி அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ இன்று பிற்பகல் இந்தியாவுக்கு பயணமானார். பிற்பகல் 2:10 அளவில் ஜூயல் 195 என்ற விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நிதியமைச்சர் இந்தியாவுக்கு பயணமானார். நிதியமைச்சரின் இந்த 2 உத்தியோகபூர்வ விஜயத்தில் திரைசேரி செயலாளர் SR ஆட்டிக்கலவும் இணைந்துள்ளார். $1 பில்லியன் கடன் வசதி உடன்படிக்கையில் கையொப்பமிடுவதற்காக நிதியமைச்சர் இந்தியாவுக்கு பயணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடன் வசதியானது அரிசி, கோதுமை, சீனி மற்றும் மருந்துகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கானதாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தமது இந்திய விஜயத்தில் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து வகையான மதுபானங்களின் விலைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 750 மில்லி லிட்டர் அதிவிசேஷம் மதுபான போத்தலின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அதிவிசேஷம் வகை மதுபானம் 375 மில்லி லிட்டர் போத்தலின் விலை 60 ரூபாவினாலும் 180 மில்லி லிட்டர் போத்தலின் விலை 30 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து வகையான பியர்களின் விலையும் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 8 கோவிட் நோயாளிகள் மரணித்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்றைய தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,415 அதிகரித்துள்ளது. அதேநேரம் கோவிட் 19 தொற்றிலிருந்து மேலும் 112 குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 619,073 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 20,906 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள்.